கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. அவங்க தான் எகிப்தில் எல்லா வேலை செஞ்சவங்க, பில்டிங் கட்டினவங்க, கோட்டை சுவர் கட்டினவங்க, பட்டணத்தை கட்டினவங்க, நல்ல வேலை வாங்கினாங்க எகிப்தியர்கள், அடிமையாக வச்சுருந்தாங்க. இப்போ விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரயாணத்தில் வந்து செங்கடலின் கரையில் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து ராத்திரி போல் நடக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்டத்துடன் நடந்த பிறகு கொஞ்சம் ஒரு இளைப்பாறுதல், அவங்க டெண்டுகள் அடித்து பாளையம் இறங்கி தங்கியிருக்கிறாங்க. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அவனுடைய உள்ளத்தில் இவங்களை விட்டுட்டா நமக்கு யார் வேலை செய்வா, திரும்ப அவங்கள அடிமைப்படுத்தணும்னு சொல்லி அவனுடைய மனது மாறுகிறாரு. அவன் தன்னுடைய ரதப்படையோடு கூட இவங்கள மறுபடியும் அடிமையாக்கணும், நம்முடைய கயன்களை வச்சிருக்கணும்னு சொல்லி அவளை அடிமையாக்குவதற்கு சேனையோடு வருகிறான். எகிப்தினுடைய ரதப்படைனா அந்த காலத்தில் எல்லா தேசமும் நடுங்கும் அந்த மாதிரி ரதப்படை வைத்திருந்தான் பார்வான். சகல ரதப்படை எல்லாத்தையும் ஒன்று கூட்டிட்டான் வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லா ரதத்தில் வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த சத்தத்தை கேட்ட உடனே பார்வனுடைய படையை பார்த்த உடனே இந்த மக்களுக்குள்ள பயம், 400 வருஷம் அடிமையாக இருந்தேன், இப்போ தான் விடுதலை ஆனோம், இனிமையாவது நிம்மதியாக நல்லா இருக்கலாம்னு நினச்சா சத்துரு வெள்ளம் போல் வர்றான், இவங்களை அழிச்சு விட முடிக்க வருகிறான். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இந்த யாத்திராமம் 14:10 வாசிக்கும்போது மிகவும் பயந்தார்கள். ஏன்னா இவ்வளோ காலம் அடிமைதனத்தில் இருந்தவங்க, இவங்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது, யார் கூடயும் போய் யுத்தம் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, 400 வருஷமாக அடிமையாக இருந்து பழகினாங்க, யுத்த பயிற்சி கிடையாது, யுத்தம் போய் செய்ய தெரியாது. அப்போ அவங்க வந்து மோதி அடித்தாங்கன்னா எல்லாத்தையும் சின்ன பண்ணமாக்கிடுவாங்க. மிகவும் பயந்தார்கள், பயப்படுகிற சூழ்நிலை. இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்களா அப்படி பயப்படுகிற சூழ்நிலை? சத்துரு வெள்ளம் போல வர்றானே, நமக்கு விரோதமாக பொல்லாத மனிதர்களை எழுப்பி விடுகிறானே, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பிஸ்னஸில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இருக்கிற இடத்துல பிரச்சனை, வேண்டாத பிரச்சனை, வெள்ளம் போல் சத்துரு எழும்புகிறான், மனிதர்களை எழுப்புகிறான், பொல்லாத மனிதர்கள் எழும்பி இந்த மாதிரி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அழித்து விட வர்றாங்க. ஒரு பயம், சூழ்நிலை பார்த்த ஒரு பயம், என்ன செய்கிறது இதில் அப்படின்னு ஒரு கலக்கம். அவங்க பயந்து பார்க்குறாங்க, இந்த பக்கம் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அந்த பக்கம் செங்கடல், கடல், இதுக்குள்ளே எப்படி இறங்கி தப்ப முடியும்? ஒரு ஆறு ஓடினா கூட உயிருக்கு தப்பி அந்த பக்கம் தப்பிச்சு ஓட பார்க்கல, கடல். அப்போ இங்கேயும் போக முடியாது, முன்னாலேருந்து சத்துரு வருகிறான், ரெண்டுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்டோம், தப்பித்துக்கொள்ள மார்க்கம் இல்லை. யுத்தம் பண்ணுறதுக்கான கருவிகள் அவங்கள்ட்ட கிடையாது, பழக்கமும் கிடையாது. இல்லாட்டி ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை தேடுங்க யுத்தம் பண்ணி பார்த்துருவோன்னு போகலாம், அதுக்கும் பழக்கம் இல்லை. அப்போ அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையும் கலங்கி நின்றபோது தேவனுடைய வார்த்தை மோசே மூலமாக வெளிப்படுகிறாரு. நீங்கள் பயப்படாதங்க, நீங்கள் இது கலங்காதங்க, கத்தர் உங்களுக்கு ஆகித்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. என்ன உங்களுக்கு யுத்தம் செய்கிற பழக்கம் இல்லை, நீங்கள் இப்போ யுத்தம் பண்ண முடியாது, அதனால் கத்தரே யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில, என்னால் ஒன்றும் முடியல, எப்படி என்னால் முடியும் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ண, ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, பயப்படாத. உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய ரத படையோடு வருகிறான், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கலாம், பயப்படாதங்க. ஏன்னா உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவர் கர்த்தர். அவர் யார்? வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யாரே சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியும்? யாருடைய சிங்காசனத்தையும் கவிழ்த்தப்பட முடியும்? பெருமை உள்ளவர்களை சிதறடித்து தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன் அவர். அவருக்கு முன்னால் எந்த வல்லமையும் நிற்க முடியாது. அவரு தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, ஏன் பயப்படுற? நான் இருக்கெல்லாம் உனக்கு ஆகித்தம் பண்ணேன், நீ சும்மார். அதுக்கு என்ன அர்த்தம்? நின்று வேடிக்கை பாரு, நான் எப்படி யுத்தம் பண்ணேன்னு கவனித்து பாரு, நான் என்ன பண்ணுறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மாரு போதும். ஆனால் அதுதான் ரொம்ப கஷ்டம், அதில் தான் நம்முடைய ஸ்ட்ராங்கான விசுவாசம் அவசியம். ஆண்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கம்பெல்லாம் எடுத்துக்கிடுங்க, என்ன ஆயுதம் இருக்க எடுங்க, இப்போ எதிர்த்து நெல்லுங்க, நான் ஜெயம் கொடுப்பேன்னா
ஒரு நம்பிக்கை, ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு யுத்தம் பண்ணுவோம், கத்தர் ஜெயம் கொடுப்பார்லாம், சும்மா இருங்க என்றார் ஆண்டவர். படை வந்து கொண்டு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே பாளையத்துக்குள்ளே நுழைஞ்சா குழந்தை குட்டிகளை வெட்டி கொண்டு தீர்த்துருவாங்க. அன்று சொல்ல சும்மா இருங்க, எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அதான் விசுவாசம், கத்தர் மேலே வைக்கிற விசுவாசம். கத்தர் பார்த்து கொள்வார்னு சும்மா இருப்பார். நீங்கள் கத்தருடைய வாக்குத்தத்தை விசுவாசிங்க. நான் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்க, எல்லாம் தோல்வி. இனிமேல் சும்மா இருங்க. என் படிப்பு, என் ஞானம், என் திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன். என் செல்வாக்கு, எனக்கு பழக்கமானவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒன்றும் நடக்கலை. இனிமேல் சும்மா இரு, எல்லாம் தோல்வி தானே. சும்மா இரு ஆண்டு சொல்ல, என்னை நம்பி சும்மா இரு, என் மேலே விசுவாசத்தை வைத்து சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். அதானங்க ரொம்ப கஷ்டம் இல்லை? சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்ட்ராங் விசுவாசம் இருந்தால் தான் சும்மா இருக்க முடியும். அறகுறை விசுவாசத்தில் இருக்கவங்க சும்மா இருக்க முடியாது. கத்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சும்மா இருக்கிறாரு. மகளுடைய திருமணத்துக்கு அங்கே ஓடனே இங்கே ஓடனே பிரயாசப்பட்டு அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. வேலைக்கு அவரை தேடி ஓடனே, இவரை தேடி ஓடனே, எல்லாம் பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. எல்லாம் தோல்வியாக போச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது தெரில. ஆண்டு சொல்ல சும்மாரு, உன்னால் முடிஞ்சு செய்துட்டல, இனி நீ சும்மாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறார் கத்தர். அதுதான் ஆண்டவர். அப்போ அவங்கள்ட்ட ஆண்டு சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது, சும்மா இருங்க. அதனால் எப்போவுமே ஆண்டு சும்மா இருக்க சொல்லலை. இதே மக்களை தான் அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்தபோது யோசுவா தலைமையில் யுத்தம் பண்ண கத்தர் சொல்லுகிறார். யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்க. சூழ்நிலைகள் இருக்கிறாரு, யுத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை, சும்மா இருக்கிற சூழ்நிலை. இப்போ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சும்மா இருந்தால் கத்தர் யுத்தம் பண்ணுவார். சில சமயத்தில் நீங்கள் யுத்தம் பண்ணும்போது கத்தர் கூட இருந்து ஜெயம் தருவார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியும். எப்போவுமே நீ சும்மா இருக்கணும்னு கத்தர் சொல்லுவதில்லை. நீ செய், நான் உன் கூட இருந்து உனக்கு வெற்றி தருகிறேன். எக்ஸாம் எழுதல வீட்டிலே உட்காந்துரு, நான் வெற்றி தருவேன்னு ஆண்டு சொல்லுவாரா? படி, ஹார்ட் ஒர்க் பண்ணு, எக்ஸாம் எழுது, நான் ஜெயம் தருவேன் அப்படி தான் ஆண்டு சொல்லுவார். அங்கே நீ சும்மா இரு, நான் ஜெயம் தருவேன், நான் யுத்தம் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், மார்க் தரேன்லாம் சொல்ல மாட்டார் ஆண்டவர். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களால் முடியாது, சும்மா இருங்க. அமலேக்கர் யுத்தம் பண்ண வர்றாங்க, யோசுவா நம்ம நம்ம ஆட்கள் எளிமை இருக்கிறாங்க, வாலிபர்கள் கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணு, நான் கூட இருந்து ஜெயம் தருகிறேன். சூழ்நிலை, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் ஒன்றுமே முடியாதுங்க, அவ்வளோதான் அப்படின்னு வந்துட்டிங்களா? அன்று சொல்கிறாரு, சும்மா இரு மகனே, சும்மா இரு மகளே, நான் பார்த்துக்கிறேன்றார். இல்லை, உன்னால் முடிந்ததை நீ செய், நான் உனக்கு ஜெயம் கொடுக்குறேன். மனிதர்கள், அதிகாரங்கள், சாத்தான், எந்த சக்தி உனக்கு உரமாக எழுமினாலும் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், சும்மா இருக்க மாட்டேன். கத்தர் யுத்தம் பண்ணுவார். ஊழியத்தில் நெருக்கம், பாடுகள், பிரச்சனைகள், என்ன பண்ணன்னு தெரில, கத்தர் யுத்தம் பண்ணுவார். கத்தர் யுத்தம் பண்ண என்ன நடக்கும் பாருங்கள். ரெண்டு அற்புதம் நடக்கும். முதலாவது ஆண்டவர் வழியை திறக்கிறார். செங்கடலை பிளந்து வழியை திறக்கிறார் ஆண்டவர். அப்போ வழி இல்லாத இடத்துல உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். 18 கிலோமீட்டர் அதனுடைய அகலம், அந்த செங்கடல் அவருடைய அகலம் வந்து 18 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் ரெண்டாக பிளக்கிறாரு. 25 மீட்டர்லேருந்து 30 மீட்டர் உயரம், அவ்வளோ உயர், கிட்டத்தட்ட 100 அடி உயரம் அப்படியே அலை நிற்கிறது. ஆண்டவர் அதை சுவற்றை போல மாற்றி விடுகிறார், வெட்டாந்தரையாய் மாற்றுகிறார். தண்ணீரை விளக்குனா கூட அதில் ஈரம் சகதியெல்லாம் இருக்கும். என் ஜன அதில் நடந்த பொண்ணில் வெட்டாந்தரையா, அதுதான் அற்புதம். அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்கிறவர் ஆண்டு. உங்களுக்காக செய்வார், நம்ப முடியாததை உங்களுக்காக செய்வார். உங்களுடைய வேலைக்காக, பிஸ்னஸுக்காக, குடும்பத்துக்காக, உங்களுக்கு இந்த சூழ்நிலை மாறுவதற்காக இயற்கைக்கு மேற்பட்ட நம்ப முடியாத காரியத்தை அவர் செய்வார். இப்படிலாம் நடக்குமா? நடக்க வைப்பார். அதுதான் கத்தர். பயப்படாருங்க. கடலை பிளந்துட்டார், நடந்து போங்க. கடந்துக்கு போகிறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. 100 அடி உயரத்துக்கு அப்படியே தண்ணீர் மதுழ்ச்சி வர நிற்கிறது. வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க. பார்வனுடைய சேனை பார்க்குறாங்க, அவங்க இன்னும் தொடர்ந்து வர்றாங்க. ஆண்டவர் வருடவா, பின்னலவா. தேவ ஜனங்கள் அதை கடந்த பிறகு அதே கடலுக்குள்ளே அவங்களை மூழ்கடித்து போட்டார். கத்தரித்தம்மனின் அப்படி தான். பார்வனுடைய சேனை ஒருவர் கூட தப்பவில்லை. எகிப்தின் சேனையுடைய முழுவதும் இராணுவம் அழிந்து போனது கடலுக்குள்ள. கத்தர் யுத்தமணின் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
இங்கே தேடினா கூட அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. எங்கே அவங்க நமக்கு ஒரு நம்ம எழும்புனாங்க, எங்கே அந்த ஆஃபீஸர் எங்கே இவரங்க, அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருங்க. அவர் இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆகித்தம் பண்ணுவார். எனக்கு ரொம்ப அதெல்லாம் பேசினானே செஞ்சானே வில்லுசனை பண்ணானே எங்கே ஆளை காணும். கத்தர் யுத்தம் பண்ணினா அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உண்மை தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நான் சும்மா நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன், அவ்வளோதான். கத்தர் யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்க போகிறாரு. நம்ப முடியாத காரியத்தை கத்தர் உங்களை செய்ய போகிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க, உங்களுக்கு வழிகளை திறக்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து, நம்ப முடியாத காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பின வல்லமைகள் நொறுங்கி விழப்போகிறாரு. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை தேடி நீங்கள் காண மாட்டீங்க, இல்லாமல் போயிடுவாங்க. கத்தர் அப்படி செய்வார். அவர் விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொன்னீங்களா? ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள், அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்திற்கு எனக்கு நீ தந்த இந்த வாக்குத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இது எனக்குரியது, நான் அதை சொந்தமாக்கி கொள்கிறேன். நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர். நான் சும்மா இருக்கிறேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன், அமைதியாக உடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த வேலை, இந்த பிஸ்னஸ், இந்த குடும்ப காரியம், மகள் காரியம், மகன் காரியம், தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு ஜெபமணி பாருங்கள், அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? என் கூட சென்று ஜெபிக்கிறீங்களா? கை கோப்புங்க, அல்லது வல்லது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. என் கூட ஒரு மனப்படுங்க, சேர்ந்த ஆண்டவரே இந்த வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம்னு வாய் திறந்து சொல்லணும். தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து பாதுகாத்து அற்புதமாய் நடத்தின உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் நீ தந்திருக்கிற வாக்குத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கத்தருங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எங்களுக்குரியது, எங்கள் குடும்பத்திற்குரியது. நான் அதை விசுவாசிக்கிறேன், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், சாத்தானோடு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவன், பொல்லாத மனிதர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவன். எங்களுக்கு விரோதமாய் சத்துரு வெள்ளம் போல எழும்பினாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர். இதோ எனக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள், சாத்தானுடைய தந்திரங்கள், அவன் கொண்டு வருகிற தடைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அவன் கொண்டு வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. செங்கடலை பிழைந்த ஆண்டவர், எங்களுக்காக வழிகளை திறந்து கொடுக்கிறீர், வாசல்களை திறந்து தருகிறேன். அந்த வழியாய் அற்புதமாய் நடத்தும்படியான அற்புதத்தை செய்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அற்புதம் இந்த மாதம் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தில், என்னுடைய வியாபாரத்தில், வேலையில் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் ஊழியத்தில் அப்படிப்பட்ட காரியம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை என்னை என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி சத்துருக்களை சங்காரம் பண்ணின தேவன் அல்லவா நீ? பொருளாத பிசாசனுடைய வல்லமைகள் சங்கரிக்கப்பட்டு போகட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாத பில்லிசோனிய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு சங்கரிக்கப்பட்டு போகட்டும். அவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவர், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொறாமை கொண்ட மனிதர்கள், பொருளாத மனிதர்கள், அவளுக்கு பின்னால் நின்று கிரியை செய்கிற பொருளாத ஆவிகள் அழியட்டும். இந்த மனிதர்களை ரட்சியும், அவர்களை மன்னியும், அவள் மனம் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்கு பின்னால் இருந்து அவளை தூண்டி கிரியை செய்ய வைக்கிற அந்த பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், ஆண்டவரே, பொருளாத பிசாசன் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேலைக்காக வழி திறக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிசினஸில் கத்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா
சுகமாக இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் இன்று முதலே நிறைவேறட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு வாசல் திறக்கப்படட்டும். இன்றைக்கே ஒரு அதிசயத்தை காணட்டும். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்துமுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீர். ஆக கத்தரப்படி அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதத்தில் நன்மைகள் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்ன இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இன்றைக்கே ஒரு அடையாளத்தை காண்பியும், மாற்றத்தை காணட்டும், அற்புதங்களை காணட்டும். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.